வணக்கம். இப்போ நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை ஷேர் பண்ண போறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாம கேளுங்க. இவ்வளவு நாள், அதாவது 50வது எபிசோடு வரைக்கும் வெற்றி பயணங்கள் வெற்றிகரமாக போயிட்டுருக்கு அப்படின்னா அது உங்களோட ஆதரவில் தாங்க. இந்த கதையை யார் எழுதுறா அப்படிங்கிற சந்தேகம் பல நாளில் பல பேருக்கு ஏற்பட்டிருக்கும். அதற்கான பதில் இதோ. முன்பெல்லாம் நமக்காக கதை எழுதி கொடுத்தவங்க திரு மதுரை மனோஜ், திரு சங்கிலி, திரு நாகராஜ் அவர்கள். அவர்களுக்கு திக்விஜயம் சார்பாக மனப்பூர்வமான நன்றிகளும் பாராட்டுகளும். அப்படின்னா இப்ப யாருமா எழுதுறா அப்படின்னு தானே கேக்குறீங்க. விறுவிறுப்பா போயிட்டு இருக்கிற வெற்றி பயணங்கள் கதைய தம்முடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம நமக்காக கதையை கொடுப்பவர் திரு சதீஷ் அவர்கள். சதீஷ் அவர்கள் அவருக்கு திக்விஜயம் சார்பாக பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். ஜென நண்பர்களே, உங்களுடைய சந்தேகம் தீர்ந்திருக்கும் நினைக்கிறேன். இனிவரும் காலங்களிலும் உங்களுடைய ஆதரவை என்றும் எதிர்பார்க்கும் திக்விஜயம். ஸ்பெஷல் எபிசோட்குள்ள போலாமா? வணக்கம். வெற்றி பயணங்கள் தொடர்கதை. இத்தொடரை முழுவதும் பார்க்கும்படி உங்களை திக்விஜயம் சார்பாக பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நம் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் திக்விஜயத்தின் அன்பு வணக்கங்கள். கடந்த எபிசோடின் சுருக்கம். பில் எல்லாமே செட்டில் பண்ணியாச்சு, நம்ம கிளம்பலாம்ப்பா. ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்ல தன் உயிரை பணையை வச்சு உன்னை காப்பாத்துறான்னா அவன் அவனே காப்பாத்திர அளவுக்கு தகுதி வாய்ந்தவன் தான் அர்த்தம். டேய் பிரகாஷ், நீ எங்கடா இங்க? அண்ணா, அது வந்து நம்ம காலேஜ்ல ஒரு ஃபங்க்ஷன் வருது. அஸ் அ சேர்மனா நீ என்னெல்லாம் பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணிடு. அக்கறெல்லாம் இருக்கு, ஆனா கேட்கறதுக்கான உரிமையே இருக்குல்ல. இன்று என்னடா வீடு வரைக்கும் வந்துட்டு உள்ள வராம போற? உள்ள வந்து ஒரு காபி சாப்பிட்டு போலாம்ல, ப்ளீஸ். ஓகே சரணி. சரி விஜய், இன்னைக்கு அப்பா கிட்ட பேசிட்டு நான் காஃபி எடுத்துட்டு வந்துடுறேன். எப்படி சார் இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் தம்பி, நீங்க நல்லா இருக்கீங்களா? வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாம் நல்லா இருக்காங்க சார். உங்களை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு சார்? உங்க பிசினஸ்லாம் எப்படி சார் போயிட்டு இருக்கு? பிசினஸ்லாம் நல்லா போயிட்டு இருக்கு தம்பி, பரவாயில்லாம போயிட்டு இருக்குது. இந்த விஜய் காஃபி. தேங்க்ஸ். ஓகே சார், நான் அப்படியே கிளம்புறேன். சரி தம்பி, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க தம்பி. அப்பா, நான் விஜய வழி அனுப்பிட்டு வரேன்ப்பா. ஆ சரிம்மா, பார்த்து பத்திரமா அனுப்பி வச்சுட்டு வாம்மா. சார் நீ விஜய். பார்த்து பத்திரமா போயின்னு. ஓகே சார், லோ பை. ஹலோ விஜய் சார். உன்னை பார்த்து பேசணும்னு நினைச்சேன், அதுக்குள்ள போயிட்ட போல. என்னாச்சு சார்? ப்ரோக்ராம்கான வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா விஜய்? கரெக்டா? ஆ, அதெல்லாம் பர்ஃபெக்டா பண்ணிடலாம் சார். ஏன் சார், ஏதாவது மிஸ் ஆயிடுச்சா? இல்ல இல்ல விஜய், கரெக்டா இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணதான் கேட்டேன். ஓகேவா? ஓகே சார். அப்புறம் விஜய், சீஃப் கெஸ்ட் வரதுல இருந்து அவங்க கிளம்புற வரைக்கும் எந்த ஒரு
தப்பான விஷயமும் நடந்துடக்கூடாது. அவங்கள கரெக்டா ரிசீவ் பண்ணி செண்ட் ஆஃப் கொடுக்கறது நம்ம பொறுப்பு. ஓகே சார், அதெல்லாம் பக்காவா பண்ணிடலாம், விடுங்க. ஓகே விஜய், தேங்க்யூ சார். நல்லா கேட்டுக்கோங்க, உங்களுக்கு மானிட்டர்னா யாரும் தெரியும். ஏய் பிரியா, என்ன நேரமும் இதே தான் பாத்துட்டு இருப்பியா? சேனலை மாத்து. ஆஹா, நான் இத பாத்துட்டு தான் மாத்துவேன். கொஞ்ச நேரம் கூட உங்ககிட்ட எதுவும் பார்க்க முடியல. குடு ரிமோட்ட. கொடுக்க முடியாது, போ. பிரியா, உனக்கு படிக்கிறதுக்கு எதுவுமே இல்லையா? போ, உள்ள போய் படி. ஏன் நீ போய் படி? ரெண்டு பேரும் சண்டை போடாம தான் டிவிய பாருங்களேன்ப்பா. நல்லா வேலை செஞ்சா போதும், அதனால அவரு மத்ததை எதை பத்தியுமே கண்டுக்க மாட்டாரு. ஆனா ஒண்ணு, சின்ன தப்பு செஞ்சாலும் சரி, யாருக்காவது வேலை போயிடும். அத மனசுல வச்சுக்கிட்டே எல்லாம். என்ன அம்மா போன உள்ள எடுத்துட்டு போய் பேசுறாங்க? சரி, ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்கும். சார் சொல்லுங்க சார். அம்மா, நாளைக்கு காலேஜ்ல ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, அதுக்கு நீங்க வரணும் கண்டிப்பா. சார் அப்படியா? விஜய் அத பத்தி என்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லையே சார். இல்லம்மா, விஜய்க்கே தெரியாது. விஜய்க்கு ஒரு அவார்டு கொடுக்க போறோம்மா. விஜய் எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கா அப்படின்றத நீங்களும் தெரிஞ்சுக்கணும்ல, அதனாலதான்மா உங்களை இன்வைட் பண்றேன். சரிங்க சார், நான் கண்டிப்பா வந்துடுறேன். ஓகேம்மா, கண்டிப்பா நான் எதிர்பார்க்கறேன். ஓகே, தேங்க்யூ சார். ஆர்டர் பண்ணா எவ்வளவு கொடுக்க வேண்டியிருக்கும்? சரி, டைம் ஆயிடுச்சு, வாங்கப்பா சாப்பிடலாம். சரிம்மா. அம்மா, நாளைக்கு காலேஜ்ல ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் இருக்கு, கண்டிப்பா நீங்களும் வரணுமா? நான் எதுக்குப்பா அங்கல வந்துகிட்டு? இல்லம்மா, நீங்க கண்டிப்பா வரணும். சரிப்பா, காலைல பாப்போம். அம்மா, நைட்டே சொல்லிருந்தல்ல, சீக்கிரம் கிளம்புங்க. சரிப்பா, நான் பிரியாவுக்கு லஞ்ச் ரெடி பண்ணிட்டு இதோ கிளம்பிடுவேன். சரிம்மா, நான் பிரியாவை கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டு வந்துடுறேன். அம்மா போலாமா? அம்மா சரி போலாம்ப்பா. அம்மா, நீங்க இங்கே உட்காந்துருங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் அதை முடிச்சுட்டு வந்துறேன். சரிப்பா, நீ என்னன்னு போய் பாரு. சரியா? டேய், இத இப்படி கட்டாம கொஞ்சம் மாத்தி கட்டினா நல்லா இருக்கும்டா. எந்த மாதிரி? கொஞ்சம் கட்ட சொல்லுடா. இரு, நானே வரேன். ஏய், இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம். சரிடா. அப்படியே கொஞ்சம் திருப்பு. இப்ப கட்டுறா, கரெக்டா இருக்கும். சரிடா. இப்ப எப்படி இருக்கு பாக்கறதுக்கு? பிரகாஷ், நான் உங்ககிட்ட வாங்க சொல்லிருந்தேனே பன்னீர் கருகண்டெல்லாம், வாங்கிட்டியா? அதெல்லாம் வாங்கிட்டேன், ஆனா ரோஸ் மட்டும் தான் கிடைக்கல. இந்த ரோஸ் மட்டும் நம்ம குமார் கிட்ட வாங்க சொல்லிருக்கேன். இதோ வாங்கிட்டு வந்துட்டேன்டா. சரிடா மச்சான், அந்த பன்னீர் கற்கண்டு இதெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு வெளியில மனோஜ் சார் இருப்பாரு, அவர்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா அவரு ரிசப்ஷன்ல வச்சிருவாரு. ஓகே விஜய். போயிட்டு இருக்குமா? நான் இப்போ ஃபேமிலியோட இல்ல.
என்னாச்சு சார்? அத பத்தி அப்புறம் பேசலாமா? சாரி சார், நான் உங்களை ஏதோ ஹர்ட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. சரி, உங்களுடைய வேலை எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு சார், ஒன்னும் பிரச்சனை இல்ல. பிரஷர் ரொம்ப அதிகமா இருக்கு போல. என்ன சார் பண்றது, நம்ம ஜாப் அப்படி இல்ல. சரிடா, எல்லாம் கரெக்டா இருக்கணும், கரெக்டா பண்ணணும், எதுவுமே மிஸ் ஆக கூடாது. சார் அங்க பாருங்க சார், சிப் டெஸ்ட் வந்துட்டாங்க. இது புடி வெல்கம் சார். வெல்கம் மேம். ராஜா ரெடியாப்பா? முடிஞ்சிருச்சுங்கம்மா. சரி, சீஃப் கெஸ்ட் எல்லாம் வந்துட்டாங்க பாரு, ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஆ சரிங்கம்மா. மார்ச் மார்ச். லெஃப்ட் ரைட் லெஃப்ட், லெஃப்ட் ரைட் லெஃப்ட், left right left, 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 left right left. Group art. பேராசிரியர்களுக்கும் மற்றும் இவ்விழாவினை சிறப்பிக்க வந்திருக்கும் அனைத்து சிறப்பு விருந்தினர்களுக்கும் நம் திக் விஜயம் கல்லூரியின் சார்பாக என்னுடைய தாழ்மையான வணக்கங்கள். இப்போது இந்த விழாவினில் பங்கேற்று சிறப்பிக்க வந்திருக்கும் அனைத்து சிறப்பு விருந்தினர்களையும் நம் முன்னே தோன்ற மேடைக்கு அழைப்போம். முதலாவதாக மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சர் அவர்களை பணிவுடன் மேடைக்கு அழைக்கிறேன். அடுத்ததாக மரியாதைக்குரிய காவல்துறை ஆணையர் அவர்களை கனிவுடன் மேடைக்கு அழைக்கிறேன். இறுதியாக நம் திக் விஜயம் கல்லூரியின் தாளாளர் அவர்களை தாழ்மையுடன் மேடைக்கு அழைக்கிறேன். இதுக்காக தான் நம்மளை நீ கூப்பிட்டாங்க, உடனே கிளம்பிட வேண்டியதுதான். அம்மா அம்மா, ஏமா இப்ப கிளம்புறீங்க சார்? அது வந்து லைட்டா தலைவலிக்கிற மாதிரியே இருக்கு சார், சவுண்ட் அதிகமா இருக்கு இல்லையா, அதான் கிளம்புறேன். என்னது தலைவலியா? அம்மா நீங்க ஏன் கிளம்புறீங்கன்னு எனக்கு தெரியும். சார் அவர் சொசைட்டில ஒரு பெரிய நபர்மா, அது மட்டும் இல்ல. கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு நல்ல போஷன், அதனால தான் நாங்க இன்வைட் பண்ணோம் சார். அது வந்து நான் உங்களை ஏன் இன்வைட் பண்ணேன் அப்படின்னா, விஜயோட வளர்ச்சியை பார்க்கணும், அவன் அவார்டு வாங்குறத பார்க்கணுன்றதுக்காக தான் நான் உங்களை இன்வைட் பண்ணேன் சார். ஆமாம்மா, விஜய் இந்த அவார்டை வாங்குறப்ப நீங்க ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. வாங்கம்மா உள்ள வந்து உட்காருங்க. சரிங்க சார். ஃபுல்லா பார்த்தா தானம்மா தெரியும், எப்பயுமே ஒரு புரிதல் இல்லாம நம்ம பார்த்தோம் அப்படின்னா தப்பா தானமா தெரியும். சரிங்க சார். இப்போது நாம் விழாவிலே துவங்க இருக்கிறோம். முதன்மையாக எத்தனையோ மொழிகள் வந்து கலந்த பின்னும் இன்னும் இளமையுடனும் இனிமையுடனும்
தனி தன்மையுடனும் விளங்கும் நம் தமிழ் அன்னையை போற்றுவோம். நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராறும் மதனமென திகழ்வரத கண்டனிதிமும் அதில் சிறந்த திராவிட நல் திருநாடும் தக்க சிறு திரையுடலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழவை திறம் வியந்து செய்ய மறந்து வாழ்த்ததுமே வாழ்த்ததுமே வாழ்த்ததுமே. அடுத்ததாக நம் சிறப்பு விருந்தினர்கள் மூவரையும் குத்துவிளக்கு ஏற்றி இவ்விழாவினை துவங்கி வைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக் கொள்கிறேன். சிறப்பு விருந்தினர்கள் மூவருக்கும் என்னுடைய பணிவான நன்றிகள். வசந்தம் மீண்டும் இவ்வேளையில் வரவேற்புரை வழங்குவதற்காக நம் கல்லூரி முதல்வர் அவர்களை பணிவுடன் மேடைக்கு அழைக்கிறேன். திக்விஜயம் கல்லூரியில் நடைபெறுகின்ற இந்த பொன்விழா ஆண்டு விழாவிற்கு வரவேற்பு உரை நல்கும் விதமாக எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு இந்த கல்லூரியின் முதல்வர் என்ற அடிப்படையில் நன்றியினை தெரிவித்துக் கொண்டு இங்கே வந்திருப்பவர்களை வரவேற்கும் விதமாக நம் கல்லூரிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய நம்முடைய உயர்கல்வி அமைச்சர் அவர்களையும் ஆணையர் அவர்களையும் கல்லூரியினுடைய தாளாளர் அவர்களையும் கல்லூரியின் பிற ஆசிரியர்கள் அனைவரையும் இங்கு விண்மீன்களாய் காட்சியளித்துக் கொண்டிருக்கும் மாணவர்களையும் அவர்களது பெற்றோரையும் வருக வருக என்று வரவேற்பதில் பெரும் மகிழ்வு கொள்கிறேன். கல்வி என்பது அத்தியாவசியங்களில் ஒன்றாக ஆகிவிட்ட நிலையில் அனைவரும் கல்வி பெற வேண்டிய ஒரு சூழலுக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். கட்டாயமாக ஒவ்வொருவரும் கல்வியை நாம் பெற வேண்டும். கல்விக்கரையில் கற்பவை நாள் சில என்று சொல்வோம். நாம் கற்க வேண்டியது ஏராளம், ஆனால் கற்பதோ ஒரு சிலவை மட்டுமே என்ற அடிப்படையில் இங்கு ஆசிரியர்களும் தங்களுடைய கல்வி பணியினை சிறப்பாக செய்து வருகின்றனர். அவர்களோடு சேர்த்த அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். இந்த ஆண்டு விழாவானது சிறப்பாக நடைபெற வேண்டி உங்கள் அனைவருடைய ஒத்துழைப்பையும் கோருகிறேன். கல்லூரியின் முதல்வர் என்ற அடிப்படையில் மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியினையும் உங்கள் அனைவரையும் நான் மீண்டும் ஒரு முறை வருக வருக என்று வரவேற்கிறேன். அடுத்ததாக நம் கல்லூரி மாணவர் ராஜா மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கு சால்வை போட்டி மரியாதை செய்வார். அடுத்ததாக நம் கல்லூரி மாணவர் குமார் மரியாதைக்குரிய காவல்துறை ஆணையர் அவர்களுக்கு சால்வை போட்டி மரியாதை செய்வார். நம் கல்லூரி மாணவி கவியரசி நம் திக் விஜயம் கல்லூரியின் தாளாளர் அவர்களுக்கு பூங்கொத்து அளித்து மரியாதை செய்வார்.
இப்போது விருது வழங்கும் விழா துவங்க இருக்கிறது. இந்த ஆண்டின் சிறந்த சமூக சேவகி விருது நம் கல்லூரி மாணவி ஷாலினிக்கு வழங்கப்படுகிறது. இவ்விருதினை மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் ஷாலினிக்கு வழங்குவார். The best social worker award for this year goes to Miss Shalini. கல்வி அமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகள். அடுத்ததாக கல்வி மற்றும் விளையாட்டுத்துறை அனைத்திலும் சிறந்து விளங்கியதற்கான விருது நம் கல்லூரி மாணவர் விஜய் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. இவ்விருதினை நம் டிக் விஜயம் கல்லூரியின் தாளாளர் அவர்கள் விஜய்க்கு வழங்குவார். The best all round award for this year goes to Vijay. நம் கல்லூரியின் தாளாளர் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகள். அடுத்ததாக மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சர் அவர்களை நம்மிடையே சில வார்த்தைகள் பேச பணிவுடன் அழைக்கிறேன். ஏன் இந்த பாப்பா இவ்வளவு டென்ஷனா இருக்கு? என்ன இவரு இப்படி பண்றாரு? என்னதான் இருந்தாலும் ஒரு சீஃப் கெஸ்டா இருக்கிறவரு இப்படி பண்ற சரியா இருக்குமா? யாரா இருந்தா என்ன, இன்னைக்கு ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே கேட்ட வேண்டியதுதான். மாண்புமிகு கல்வி அமைச்சர் அவர்கள் இப்போது விழா பேருரை ஆற்றுவார்கள். அனைவருக்கும் வணக்கம். இந்த திக்விஜய கல்லூரியினுடைய கோல்டன் ஜூப்ளி ஃபங்க்ஷனில் சிறந்த மாணவர்களுக்கு விருது வழங்குற இந்த விழாவுக்கு என்னை அழைச்சதில் ரொம்ப சந்தோஷம். இங்கே கூடியிருக்கக்கூடிய அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த திக்விஜயம் கல்லூரியினுடைய தாளாளர் அவர்கள் என்னுடைய அருமை நண்பர். ஒரு தொழிலதிபராக இருந்து இன்று ஒரு நவீன கல்வி தந்தையாக உருவெடுத்திருக்கிறார். அதற்கு காரணம் விஸ்வரூப வெற்றி விடா முயற்சி மட்டுமல்ல, கல்வி என்ற ஒரு கண்ணை அவர் சிறப்பாக பயன்படுத்தியதன் காரணமாகத்தான். அதே போல இந்த விழாவுக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய இந்த மாநகரத்தின் காவல் ஆணையர் அவர்கள் ஒரு பெண் புலி. இவர் கல்வியாலும் இன்னும் பிற தகுதியாலும் தன்னை மட்டுமல்லாமல் இந்த நகரத்தையே சட்டம் ஒழுங்குக்கு உட்பட்டு வைத்திருக்கக்கூடிய ஒரு நல்ல மனம் படைத்த காவல் அதிகாரி, நேர்மைக்கு சொந்தக்காரர். இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய பெற்றோர்களே, தாய்மார்களே, உற்றார்களே, உறவினர்களே, என் அன்புக்கு பாத்திரமான எதிர்கால இந்தியாவின் தூண்களே, கல்வி என்னும் புரட்சி ஆயுதம் ஏந்தி சாதிக்க துடிக்கும் மாணவ செல்வங்களுக்கு என்னுடைய வணக்கத்தினை கூறி என்னுடைய உரையை தொடங்கலாம் என்று நினைக்கிறேன். இன்னைக்கு இந்த கல்லூரி விழாவுக்கு நான் என்னை அழைச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு கல்வி அமைச்சரா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரியான விழாக்களுக்கு வந்து உங்களை மாதிரியான இளைஞர்களை சந்திச்சு உங்களுக்கு நல்ல போதனைகளை தர்றதுல தமிழகத்தோட கல்வி அமைச்சரா நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். கல்வி அப்படின்றது ஒரு மனுஷனுக்கு கண்ணு மாதிரி. இதைதான் வள்ளுவர் கண்ணுடையர் என்பவர் கற்றோர்னு சொல்லியிருக்கிறார். சாதாரணமாக பார்த்தீங்கன்னா மனுஷனுக்கு கை, கால், வாய், கண்ணு, மூக்கு இது எல்லாமே நல்லா இருக்கும். ஆனால் அவங்கிட்ட கல்வின்ற ஒரு கண் இல்லைன்னா அவன் வேஸ்ட் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார். வீடு கட்டுறதுக்கு அஸ்திவாரம் போடுறோம், அஸ்திவாரம் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் எல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்கும். அது போல தான் கல்வி. கல்வியை நம்ம அஸ்திவாரமாக நினைக்கணும்,
கல்வியை நம்ம கண்ணால் நினைக்கிறோம். இந்த படிக்கிற காலகட்டத்தில் உங்களுக்கு எவ்வளவோ தொல்லைகள் வரலாம், உங்கள் குடும்பத்தில் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கலாம். எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு கல்வின்ற ஒன்று மேலே மட்டும் நீங்கள் கவனத்தை செலுத்துனீங்கன்னா நிச்சயமாக சொல்கிறேன், வாழ்க்கையில் சிறந்த குடிமக்களாக வருவீங்க. இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா நான் ஒரு கல்வி அமைச்சராக வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நல்லா படித்தவங்களை தான் கல்வி அமைச்சராக போடணும் அப்படின்னு நம்ம முதலமைச்சரே என்னை வந்து கல்வி அமைச்சராக ஆக்கியிருக்கிறாங்க. அதனால் நீங்கள் அனைவரும் நல்லா படித்து நல்ல குடிமக்களாக வரணும். கல்வியை பார்த்தீங்கன்னா கொடுக்க கொடுக்க குறையாது, யாராலையும் எடுக்கவும் முடியாது, குறிப்பாக கல்வர்களால் கவர்ந்து செல்லவே முடியாது. அதனால தான் அந்த கல்விக்கு எல்லா நாடுகளும் ரொம்ப முக்கியத்துவத்தை கொடுக்குது. அமெரிக்க பல்கலைக்கழக வாசகில் ஒரு வாசகம் எழுதியிருக்கு, ஒரு நாடு கல்வியில் பின்தங்குமானால் அந்த நாடே அழிஞ்சு போயிடும். நீங்கள் வெறும் குடிமக்களாக மட்டும் வெளியில் வரக்கூடாது, முதல் தர குடிமக்களாக வெளியில் வரணும். இந்த கல்வியுடைய உண்மையான பயன் என்ன தெரியுமா? இந்த கல்வியை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பெற்றிருக்கிறீங்களோ அதை விட பல மடங்கு திருப்பி கொடுக்கறது தான். இது ஒரு சமூக கடமை, சமூக பொறுப்பு, சோசியல் டியூட்டி அண்ட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. இதையெல்லாம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பின்பற்றி சிறந்த குடிமக்களாக வெளியே வந்து இந்த நாட்டுக்கும் இந்த நாட்டு மக்களுக்கும் பயன் தரணும் மாதிரி நடந்துக்கணும். இது இந்த நாட்டுக்கு நீங்கள் போடுற அஸ்திவாரம். இதை மற்ற உலக நாடுகளால் அசைக்க முடியாததாக இருக்கணும்னா அதை கல்வியால் தான் கட்டி எழுப்ப முடியும். இந்த மாதிரியான ஒரு நல்ல விழாவுக்கு என்னை அழைச்சி இந்த விருதை கொடுக்க வச்ச உங்கள் எல்லாருக்கும் நான் மறுபடியும் நன்றி செலுத்துகிறேன். வணக்கம். நன்றி ஐயா. அடுத்ததாக மரியாதைக்குரிய காவல்துறை ஆணையர் அவர்களை சில வார்த்தைகள் பேசும்படி தாழ்மையுடன் அழைக்கிறேன். இங்கு வந்திருக்கிற சீஃப் கெஸ்ட், இந்த கல்லூரியோட பேராசிரியர்கள், இங்கே வேலை செய்கிற எல்லாரும் அண்ட் இங்கே எங்களோட பேச்சை கேட்கறதுக்காக உட்கார்ந்துட்டு இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு காலேஜில் வந்து இப்போ பேசுகிறோம் அப்படின்னு நினைக்கும் போதே ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். நான் ரொம்ப நேரம் பேசி உங்களை போரடிக்க விரும்பலை, நான் ஒரு ரெண்டு மூணு விஷயம் மட்டும் சொல்ல ஆசைப்பட்றேன். ஆஸ் அ ஸ்டூடெண்ட்ஸாக கண்டிப்பாக இந்த காலேஜ் லைஃப்ன்றது எல்லாருக்குமே ரொம்ப 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 முக்கியமான ஒரு லைஃப், எல்லாருக்கும் தெரியும் அது. ஸோ இதுதான் நம்ம லைஃப்பை நம்ம முன்னெடுத்து போகிறதுக்கான ஒரு ரொம்ப பெரிய பிளாட்ஃபார்ம். ஸோ இதை நல்லா யூட்டிலைஸ் பண்ணுங்கள், ஜாலியாக என்ஜாய் பண்ணி படிங்க, உங்களுக்கு பிடிச்சதை செய்யுங்க. ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா அதை சண்டை போட்டு தான் சரி பண்ணணும்னு இல்லை, அதை யோசிச்சு அதுக்கு சரியான சொல்யூஷன் என்னங்கிறத கண்டுபிடிச்சிட்டு நம்ம அதை நோக்கி போகலாம். யூனிட்டிங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம ஒத்துமையாக இருந்தால் தான் எல்லாமே நம்மளால பண்ண முடியும். ஒரே ஒருத்தவங்க மட்டும் ஒரு விஷயத்த பண்ணணும்னு நினச்சா பண்ண முடியாது, அதில் நிறைய பேர் சேர்ந்தால் தான் ஒரு விஷயத்தை கரெக்டாக பண்ண முடியும் இல்லையா. ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்டாக இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பீரியட் உங்களுக்கு. இதுக்கப்புறம் வாழ்க்கை எப்படி போகும் நமக்கு தெரியாதுனாலும் நமக்கு பிடிச்சதை எங்கேருந்து அதை ஸ்ட்ராங்காக செய்ய ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக லைஃப்பில் எங்கே வேணாலும் போய் நிற்கலாம், நமக்கு பிடிச்ச இடத்துல போய் நிற்கலாம், அது ஒரு பெஸ்ட்டான ஒரு இடத்துல போய் நிற்கலாம். அதனால் மற்ற எல்லாத்தையும் விட நமக்கு பிடிச்ச விஷயத்த எந்த இடையூறு வந்தாலும் அதெல்லாம் விட்டுட்டு பிடிச்சதை கரெக்டாக பண்ணுறதுக்கான கரெக்டான பீரியட் இது. இதை யூட்டிலைஸ் பண்ணணும்னு கேட்டுக்கிட்டு என்னோடய உரையை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். இறுதியாக நம் திக் விஜயம் கல்லூரியின் தாளாளர் அவர்களை சிறு உரை ஆற்றும்படி கனிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். தமிழகத்தின்
மாண்புமிகு கல்வி அமைச்சர் அவர்களுக்கும், உயர் திரு கமிஷனர் அவர்களுக்கும், இக்கல்லூரி முதல்வருக்கும், பேராசிரியர்கள் அனைவருக்கும், அன்பு மாணவ செல்வங்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். எல்லாரையும் இந்த ஒரு இடத்துல பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்னாடிதான் இந்த காலேஜ நாங்க வாங்கினோம். இந்த காலேஜ் வாங்கினோம் முக்கிய காரணம் என்னன்னா, நான் கால் பதிக்காத இடம் கல்வி மட்டும்தான். அந்த கல்வித்துறையிலையும் கால் பதிக்கணும்ன்ற நோக்கத்தோட தான் இந்த கல்லூரியை வாங்கியிருக்கோம். அது மட்டும் கிடையாது, நான் கல்வி பயிலும் பொழுது எனக்கு எத்தனையோ தடைகள் ஏற்பட்டது. எவ்வளவோ தடைகளை தாண்டிதான் நாங்க படிச்சு முடிச்சோம். ஆனா இந்த காலத்து மாணவர்களுக்கு அந்த மாதிரி எந்த தடைகளும் எந்த போராட்டங்களும் எந்த கஷ்டங்களும் இருக்க கூடாதுன்றத நோக்கமாக கொண்டோம் இந்த கல்லூரி ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. இந்த கல்லூரி ஆரம்பிக்கப்பட்டதோட இன்னொரு முக்கிய நோக்கம் என்னன்னா, எல்லோருக்கும் கல்வி கொடுக்கணும், அந்த கல்வி தரமானதா இருக்கணும். அதே நேரத்துல எல்லோரும் புரிஞ்சுக்கிற மாதிரி எளிமையா இருக்கணும். கல்விய எளிமையா அதே நேரத்துல தரமா கொடுக்கறது தான் நாங்க நோக்கமா வச்சிருக்கோம். அதை நோக்கமா கொண்டுதான் இந்த கல்லூரியும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. அதனால மாணவர்களே, நான் உங்ககிட்ட வைக்கிற கோரிக்கை என்னன்னா, கண்டிப்பா நிச்சயமாக உறுதியாக நீங்க பிற்காலத்துல பெரிய தூண்களா ஆவீங்கன்றதுல எங்களுக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அப்படி நீங்க உங்க வாழ்க்கையில உயர்ந்ததுக்கு அப்புறம் கஷ்டப்படக்கூடிய எல்லா மக்களுக்கும் உங்களாலான உதவிகளை செஞ்சு நீங்க முன்னேறின மாதிரி அவங்களையும் முன்னேற்றணும் அப்படின்னு அன்போடு நான் கேட்டுக்கிறேன். முன்னேறுவோம், முன்னேற்றுவோம், வெற்றி பாதையை நோக்கி அப்படின்ற குறிக்கோளை வச்சு நாம முன்னேறி நம்ம சுத்தி உள்ளவங்களையும் முன்னேற்ற நாம் பாடுபடுவோம். வணக்கம். நன்றி ஐயா. விழாவினை நிறைவு செய்யும் விதமாக நம் கல்லூரி மாணவர் குமார் அவர்கள் நன்றியுரை வழங்குவார். அனைவருக்கும் வணக்கம். 50வது ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கும் நமது திக்விஜயம் கல்லூரிக்கு எனது வாழ்த்துக்களும் வணக்கங்களும். இந்த கல்லூரியை இந்த அளவிற்கு வளர்த்தெடுத்த அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் இந்த நேரத்தில் எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்வதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அடுத்ததாக விழாவிற்கு வருகை தந்து கல்வி கண் திறந்த காமராசரை போல கல்வியின் முக்கியத்துவத்தை நமது மாணவர்களுக்கு எடுத்துரைத்து சிறப்புரையாற்றிய மதிப்பிற்குரிய கல்வி அமைச்சர் அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக நமது கடமையையும் கட்டுப்பாட்டையும் ஒரு சேர எடுத்துரைத்த கமிஷனர் அவர்களுக்கும் எனது உளமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். தன்னை போன்ற நற்குணங்களுடன் தற்பொழுது சமுதாய தூண்களை உருவாக்கி கொண்டிருக்கும் திக் விஜயத்தின் தாளாளர் அவர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பிரம்மாண்டமான விழாவிற்கு ஏற்பாடு செய்த கல்லூரி முதல்வர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன். மேலும் விழா சிறப்புற்று நடைபெற ஒருங்கிணைப்பாளர்களாக இருந்த ஆங்கில துறையை சார்ந்த ப்ரொஃபசர் மனோஜ் சார் அவர்களுக்கும், தமிழ் துறையை சார்ந்த தமிழ் பேராசிரியை சுமதி மேம் அவர்களுக்கும் எனது உளமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்லாமல் விழா வெற்றிகரமாக நடைபெற உதவிய அனைத்து பேராசிரியர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக விழாவின் பங்கேற்பாளர்களாக இருந்து விருதினை பெற்ற எனது அருமை சகோதரர்களாகிய மாணவ செல்வங்களுக்கு எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் நம்மை ஊக்கப்படுத்துவதற்காகவே வந்திருக்கும் பெற்றோர் பெருமக்களுக்கு எனது நன்றியினை உரித்தாக்குகிறேன். மேலும் விழாவினை அமைதியாக நடத்த ஒத்துழைப்பை நல்கிய எனது அருமை சொந்தங்களாகிய மாணவ செல்வங்களாகிய தங்களுக்கும் நன்றி கூறுவதில் நான் மத்தற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இது மட்டுமல்லாது விழா அரங்கை இத்துணை அழகுபடுத்திய நமது கல்லூரியின் ஸ்டூடெண்ட் சேர்மன் விஜய் அவர்களுக்கும் இதர நண்பர்களுக்கும், மேலும் இவ் அரங்கத்திற்கான ஒளி ஒலியும் அமைத்து கொடுத்த நண்பர்களுக்கும் நன்றியினை உரித்தாக்கி மீண்டும் உங்கள் அனைவருக்கும் எனது உளமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். Oh, 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 oh
வழியாக நாட்டுப்பல் ஒலிக்கப்பட இருக்கிறது. அனைவரும் எழுந்து நின்று மரியாதை செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். பஞ்சாப் சிந்து குஜராத் மராட்டா திராவிட உத்கல வங்கா விந்திய ஹிமாச்சல யமுனா கங்கா உச்சல ஜலதி தரங்கா தவ சுப நாமே ஜாகே தவ சுப ஆசிஷ மாகே காஹே தவ ஜய காதா ஜனகண மங்களதாயக ஜய ஹே பாரத பாக்ய விதாதா ஜய ஹே ஜய ஹே ஜய ஹே ஜய 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 ஹே. விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் என் சார்பாகவும் நம் திக் விஜயம் கல்லூரியின் சார்பாகவும் மரியாதை கலந்த நன்றிகள். ஹலோ, நான் கிளம்பிட்டேன். இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சது ஒரு ஹாஃப் அன் அவர்ல நான் அங்க இருப்பேன். நீங்க ப்ரோக்ராம் எல்லாம் எதுவும் போஸ்ட்போன் பண்ண வேண்டாம், சீக்கிரம் வந்துடுவேன். ஓகே, எக்ஸ்கியூஸ் மீ சார், ஒரு நிமிஷம் நான் கூப்பிடுறேன். ஓகே, பை 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 பை. சொல்லுங்க தம்பி. சார், நீங்க எவ்வளவு பெரிய ஆளு, ஆனா நீங்க போய் எப்படி பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. தம்பி, ஸ்டேஜில் உங்களை பத்தி பேசும்போதெல்லாம் எனக்கு பெருமையா இருந்தது, ஆனா இப்ப நீங்க நடந்துகிட்டத பார்க்கும்போது நினைக்கவே. தம்பி, இவ்வளவு எமோஷனல் ஆகுறீங்க தம்பி, என்ன விஷயம், ஏன் கோவப்படுறீங்க? ஏன் சார் அந்த பொண்ணுகிட்ட அப்படி நடந்துகிட்டீங்க? நீங்க சொசைட்டில பெரிய ஆளா இருந்தா என்ன வேணாலும் பண்ணலாம் நினைப்பா. விஜய் விஜய், என்னாச்சு விஜய், சார் கிட்ட இவ்வளவு கோபமா பேசிட்டு இருக்க? சார், இவர் என்ன பண்ணான்னு தெரியுமா? எதுவா இருந்தாலும் இருக்கட்டும் விஜய், பொறுமையா பேசு. அவர் யாரு? நம்ம சீஃப் கெஸ்ட். அவர்கிட்ட எப்படி பேசிட்டு இருக்க? சீஃப் கெஸ்ட்னா சீஃப் கெஸ்ட் மாதிரி நடந்துக்கணும் சார். இவர் இவ்வளவு சீப்பா நடந்துக்கிறாரு. விஜய், டோன்ட் கிராஸ் அவர் லிமிட் சார். சாரி சார். நடந்ததுக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன். என்ன சார் நடந்தது? வெல் ட்ரைன்ட், உங்க ஸ்டூடெண்ட ரொம்ப அழகா வளர்த்திருக்கீங்க சார். வரேன் சார். விஜய், என்ன விஜய் இப்படி பண்ணிட்ட? அவர் எவ்வளவு பெரிய ஆளு, அவர்கிட்ட போய். சார், இவர் என்ன பண்ணாருன்னு உங்களுக்கு தெரியுமா? சரி, என்னதான் நடந்தது விஜய்? இவர் வினிய கை காட்டி கூப்பிட்டாரு சார். ஒரு பொது இடத்துல ஒரு பொண்ணு அப்படி கூப்பிடலாமா சார்? இத பார்த்தா மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் தப்பா நினைக்க மாட்டாங்க. இத பார்த்து வினி என்ன நினைச்சிருக்கோம், அது மனசுக்குள்ள எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கோம். இதுதானா? என்ன சார் இதுதானா அப்படின்னு இவ்வளவு கேஷுவலா கேக்குறீங்க? விஜய், உனக்கு அவர் கை காட்டி கூப்பிட்டது மட்டும் தானே தெரியும். வினிய அவர் தான் படிக்க வைக்கிறார்னு உனக்கு தெரியுமா? என்ன சார் சொல்றீங்க? ஆமா விஜய், வினிக்கு அந்த அளவுக்கு ஃபேமிலி சப்போர்ட் கூட கிடையாது. இந்த சுச்சுவேஷன்லயும் கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக வினியோட லைஃபையும் வினியோட எஜுகேஷனையும் சார் தான் பார்த்துட்டு இருக்காரு. ஏதோ சொன்னையே சீப் கெஸ்ட் இவ்வளவு சீப்பா நடந்துக்கிறாரு அப்படின்னு, அந்த மாதிரி மனுஷன் இவர் கிடையாது விஜய். இது வரைக்கும் வினிய தான் பொண்ணாதான் பாக்குறாரு சார். பரவாயில்ல விஜய், ஆனாலும் அவர் எதுவும் தப்பா நினைச்சுக்கிற மாட்டாரு. சா,
என்ன இப்படி ஒரு பெரிய தப்பு பண்ணியிருக்கேன், நெக்ஸ்ட் டைம் ஒரு சான்ஸ் கிடைச்சதுன்னா அவர்கிட்ட கண்டிப்பாக சாரி கேட்கணும். எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேன் சார். ஸ்டடீஸ் தான் எப்படிமா போய்கிட்டு இருக்கு? நீங்க இருக்கும்போது எனக்கு என்ன சார் கவலை, எல்லாம் நல்லா தான் சார் போயிட்டு இருக்கு. ஏம்மா அவ்வளோ டென்ஷனா இருந்த? அது வந்து சார், அதுவும் உங்க முன்னாடி சொல்லணுன்ற போது கொஞ்சம் பதட்டம் ஆயிடுச்சு, அதான் டென்ஷன் ஆயிடுச்சு சார். இதுல என்னமா இருக்கு? நீ இந்த அளவுக்கு பேசுறத நினைக்கும் பொழுது எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? நான் ரொம்ப சந்தோஷப்படுறேம்மா. வாழ்த்துக்கள், நிச்சயம் இன்னும் பெரியாரா வருவேன். எல்லாம் உங்களோட பிளெஸிங் தான் சார். ரொம்ப சந்தோஷம்மா. சரிம்மா, எல்லாம் கரெக்டா போயிட்டு இருக்குல்ல? கரெக்டா தான் சார் போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம அவனோட அடுத்த பிளான் என்னன்றதும் எனக்கு தெரியும். ஆனா எந்த ப்ராப்ளமும் வராம நான் பாத்துக்கிறேன் சார். அடுத்த பிளானா? அது என்னம்மா? தொடரும் இணைந்திருப்போம். இதயத்தோடும் இனியத்தோடும் தொடரட்டும் தொடரட்டும் திக் விஜயம், புகழ் பரவட்டும் எத்திசை 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 எத்திசை.